மான உணர்ச்சி பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனால் அது தமிழம் இருக்கா என்பது அவருக்கு தெரியாது. அப்ப காமம் இருக்க கூடாதா? காமம் இருக்கலாம், அது மனைவியோட மட்டும் இருக்க வேண்டும். கோபம் இருக்கலாம், அதுக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும். பொருள்பட்டு இருக்கலாம், அதுக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும். மான உணர்ச்சி என்பது, மான உணர்ச்சிக்கு என்ன மான உணர்ச்சி இருக்கக்கூடாதா? அப்போ மானம் கட்டு வாழ மாட்டேன். அல்ல, பெரியோர்கள் வந்து இருப்பார்கள், தாய் தந்தை, சான்றோர்கள், பெரியோர்கள், மகான்கள், அது பணிய வேண்டும். என் தகுதி என்ன, என் கல்வி என்ன, நான் மன்னனாக இருக்கிறேன், நான் போய் இவன் ஒரு பிச்சைக்காரன் போன் இருக்கிறான், இடுப்பில் ஒரு துணி கட்டி கொண்டு இருக்கிறான், இவன் காலில் வீழ்ந்து வணங்குவதோ என்று சொல்வான். நான் வீழ்ந்து வணங்க மாட்டேன், என் கௌரவம், என் கௌரவத்துக்கு பங்கம் வந்துட்டான், கௌரவ பிரச்சனை பார்ப்பான் மன்னன். சான்றோர்கள் எதையும் செய்வார்கள், சான்றோர்கள் ஆடம்பரம் இருக்காது, அது மான உணர்ச்சி. நான் போய் வணங்குவதா? பெரியோர்கள் வணங்காவிட்டால் என்ன ஏற்படும்? பெரியோர்கள் வணங்கினால் ஆசி கிடைக்கும். அந்த ஆசி என்ன செய்யும்? எது நன்மை எது தீமை என்று உணர்வு கொண்டு அறிவு தரும். அந்த ஆசி நீடி ஆயுள் தரும். அந்த ஆசி என்ன செய்யும்? பேராசி இல்லாத வாழ்வு தரும். ஞானிகள் ஆசி பெற்றால் பேராசி இல்லாத வாழ்வு. ஞானிகள் ஆசி பெற்றால் சிறுமை குணம் இருக்காது. ஞானிகள் ஆசி பெற்றால் மதம் என்ற விதி இருக்க, மதவெறி, யான் என்ற கௌரவம் இருக்காது. யான் என்ற அது ஆசி இருந்தால், ஞானிகள் ஆசி இருந்தால் சிறு சிறு காரியத்தை செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைய மாட்டான். இப்போ வள்ளுவன் சொல்வது உபகை, உபகை என்பது மகிழ்ச்சி. அப்போ காமம், கோபம், பொருள்குடாத்தன்மை, அதாவது லோபித்தனம், மான உணர்ச்சி. மான உணர்ச்சி என்பது இது விரும்பத்தகாது. ஒரு அது பெரியோருடைய திருவடி பணியாத ஒரு கௌரவம், நான் போய் வணங்குவதா என்பான். இவன் யார் இவனை வணங்குவதுன்னு சொல்லணும், மன உணர்ச்சி. அடுத்தது அளவு கடந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் நற்காரியம் செய்துவிட்டு மகிழ்ச்சி அடையலாம். சிறு சிறு குறுநில மன்னர்களை, குறுநில மன்னர்களை ஆட்சியை கைப்பற்று, குறுநில மன்னர்களை வெற்றி காணுவது. அவன் சிறுபடையான், சிறுபடை இருக்கும், ஒரு பகுதி ஆட்சி செய்வான், அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லா வளமும் பொருந்திருக்கும். ஆனால் அவனுக்கு பிடிக்காது, அதை நாட்டை கைப்பற்ற வேண்டும். ஒரு நாட்டை கைப்பற்றும் போது ஆயிரக்கணக்கான உயிர்கள் சேதமாகும். எத்தனை பெண்கள் மாங்கழி திறந்து விடுவார்கள், எத்தனை பேர் கைகால் ஊனமாகி வரா. சில பகுதியை கைப்பற்றும் போது ஒரு உருநில மன்னனாக இருந்தாலும் ஒரு பகுதியை கை அந்த நாட்டை கைப்பற்றும் போது தீ வைப்பு, கொலை, பல அடாதகள் நடக்கும். அப்படி பல உயிரை கொன்று பெரிய கொடுமை செய்து அதன் மூலமாக வெற்றி காண்பது, வெற்றி கண்டுவிட்டு மகிழ்ச்சி அடைவான். அதான் சொன்னான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஆகாது. நற்காரியம் செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைவது வள்ளுவன் சொல்லவில்லை. தீமை செய்துவிட்டு எவ்வளோ வெற்றி கொண்டோம், வெற்றி கொண்டோம் சொல்வோம். அது அந்த மகிழ்ச்சி அற்பத்தனமான மகிழ்ச்சி, அதை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ காமம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.